I am Dr. Paneerselvam. My dear friends, India வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் ஒரு நாடு. இன்றைக்கு G20 அதனுடைய தலைமை ஏற்றிருக்கிற ஒரு அதிசயமான நாடு. ஏன் இந்தியாவை அண்ணாந்து பார்க்கிறார்கள், வியந்து பார்க்கிறார்கள், அதிசயித்து பார்க்கிறார்கள், இதனை எதற்காக ஆன்மீக பூமி என்று அழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அப்படின்னா நாம் இந்தியர்களாக இருப்பதிலே எந்த அளவிற்கு பெருமை உண்டு, இருமாப்பு உண்டு என்பதனை தெல்ல தெளிவாக அறிய முடியும். இந்தியாவை என்ன பூமி என்று அழைக்கலாம்? இந்தியாவை கண்டிப்பாக புண்ணிய பூமி என்றே அழைக்க முடியும். எவ்வாறு என்றால், அவற்றுடைய அதிசயங்கள் அந்த மாதிரியானது. இந்த மண்ணில் தான் வந்து ஆன்மீகம் கண்ட பூமி, சமயம் சார்புள்ள பூமி, சமயங்களெல்லாம் நிறைந்து அடர்ந்த பூமி, பக்தி மார்க்கம் எங்கும் காட்டும் சொர்க்கம் நிறைந்த பூமி, ஆன்மீகவாதிகளுக்கு அடைக்கலம் மட்டுமல்ல அவர்களை எண்ணாந்து பார்க்க வைத்த பூமி. சித்தர்கள், சிந்தனையாளர்கள், ஆன்மீக குருக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பாக வாழ்வார்கள். அப்படிப்பட்ட பூமியிலே நாம் இருப்பதில் நாம் பெரிய இருமாப்பு அடைய முடியும். அப்படி என்ன இந்தியாவிலே வளங்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதனை வந்து நாம் சொல்லக்கூடாது, இதனை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். எந்த மற்றவர்கள்? 18ஆம் நூற்றாண்டிலே வந்தார்களே, நட்பாக, பகையாக, படையாக, அப்படி வந்தவர்கள் ஏராளமான பேர்கள். அவர்கள் அதிசயித்து இந்தியாவின் வளத்தை மட்டும் பார்த்து அல்ல, அவர்கள் அண்ணாந்து பார்த்தது அளவில்லாத திறமைகளை, அளவில்லா வளத்திற்கு மேலே மனித வளங்களை, மனித பண்பாட்டை. இது புவியெல்லாம் மண்ணா, மண்ணிற்கு வானமா, மண்ணிற்குள்ளே வானம் தெரிகின்றதா அப்படின்லாம் பார்த்தார்கள். இதில் கணக்கிலாம், கட்டிடத்திலாம், ஜோதிடத்திலாம், கோவில்களிலாம், வாழ்வியலிலாம், வாழ்வு முறைகளிலாம், கற்பு நெறிகளிலாம், எது வேண்டும் அத்தனையும் இங்கு அள்ளி அள்ளி கிடந்தது. உற்பத்தியாவதற்கு இடம் இருக்கிறதா இருந்தது, வாடிக்கையாளர்களை பார்ப்பதற்கு இடம் இருந்ததா இருந்தது. இது வந்து 18, 19, 20 நூற்றாண்டில் மட்டுமல்ல, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவை பார்த்தால், ஆஸ்திரேலியாவை கண்டால், சிங்கப்பூரை நோக்கினால், எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய அரேபியாவை அண்ணாந்து பார்த்தோமேனால், மஸ்கட்டா, என்ன நாடு வேண்டும், பின்லாண்டா, பிரான்ஸா, நம்மை 300 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்ட இலங்கை, இங்கிலாந்தா, எங்கு பார்த்தாலும், எதிலே பார்த்தாலும், அமெரிக்க நாடாளுமன்றத்திலே ஆள் கூட்சி இருக்கிறது, அல்லது ஐடி கம்பெனிகளுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தில் முக்கியமான பொறுப்புள்ள அல்லது தலைமை பீடம் ஏற்று அலங்கரித்து கொண்டிருக்கிற அத்துணி பேரும் இந்திய வளங்களில், இந்திய வாழ்வியலில் வாழ்ந்தவர்கள், தெளிந்தவர்கள், அந்த புண்ணிய பூமிக்கு சொந்தக்காரர்கள். இந்தியாவை போன்ற புண்ணிய பூமி விண்வெளியில் உண்டா? இந்திய மண் விண்வெளியில் பறந்திருக்கிறதா? ஒரு வந்து ஒரு வியப்பான கேள்வி. இந்தியன் என்றைக்கோ தன்னுடைய பிரபஞ்சம் மூலம், என்றைக்கு தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் எழுதினானோ, அன்றைக்கே எல்லைக்கோடு போட்டு விட்டான். என்ன எல்லைக்கோடு தெரியுமா? விண்ணில் கால் வைக்க முடியாது, விண்ணில் வளங்கள் கிடையாது, விண்ணில் மண் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து என்றைக்கோ தன்னுடைய இலக்கிய குறிப்பேடுகளை குறிப்பெழுதி வைத்து விட்டு சென்று விட்டான். விண்ணிலே கால் வைத்த, முதலாவது கால் வைத்த ஆம்ஸ்ட்ராங்கிற்கே சவால் தந்தவர்கள் இந்தியர்கள். ஆம்ஸ்ட்ராங்கே இன்றைக்கு வந்து சற்றும் கேள்விக்குறியோடு இருக்க வேண்டிய நிலைமையிலே சிக்கியிருக்கிறார். இயற்கை வந்து மனிதர்கள் வாழக்கூடிய இடம் கொடுக்காது விண்வெளி என்று சவால் விட்டு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளிலே இந்தியர்கள் சொல்லியதை இன்றைக்கு ஏறக்குறைய சில மாதங்களுக்கு முன்பாக ரஷ்யா சென்ற விண்வெளி மூலம் கொடுக்கப்பட்ட தகவல் என்னவென்றால், விண்வெளியில் மண்வெளி கிடையாது, மனிதர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அங்கு கிடையாது. இதற்கு இடையே எத்தனையோ விண்வெளிகள் பயணமாக இருந்தாலும், இறுதியாக இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற ரஷ்யாவினுடைய அறிக்கை என்னவென்றால், எத்தனையோ பேர்களை அங்கு சென்று வாழ முடியும், இன்னொரு மண் அங்கு உண்டு என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறவர்கள்லாம் சவாலாக கொடுத்திருக்கிறார்கள் ரஷ்ய விண்வெளி வீரர்கள். இந்த உண்மையை வந்து என்றைக்கோ, இது எந்த அளவிற்கு உண்மை என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்தாலும், இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கிற உண்மைகள் 16ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய இந்திய பாட்டனாரனும், அந்த இந்திய மண்ணிற்கு சொந்தக்காரர்களான பாட்டான பாட்டி பூட்டான பூட்டிக்கார் சொந்தக்காரர்கள்,
அன்றைக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். அந்த மண்ணிலே சுவாசம் பண்ணுவது கடினம், வாசம் பண்ணுவது கடினம் என்று. இந்தியர்கள் என்ன மருத்துவர்களா, மருத்துவ மண்ணிற்கு சொந்தக்காரர்களா? அருமையான கேள்வி இது. இந்தியர்கள் மருத்துவத்தை கடந்து அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். கல்லும் புல்லும் எங்கள் ஜாதி என வாழ்ந்தவர்கள். சிவனடியார் உண்ட விஷத்தை அமிர்தமாக்கியவர்கள். நெல்லிக்கனி மூலம் நீண்ட ஆயுளை தந்தவர்கள். நட்பின் மூலம் பெசிராந்தையாரை நரைக்காது வைத்தவர்கள். வேறு என்ன மருத்துவ நோக்கு தேவை? இந்தியருக்கு எந்த மதமும் சம்மதமா? அற்புதமான கேள்வி. புத்த மதத்திற்கு எதிராக சீனா எதிர்ப்பு காட்டிய போது புத்த சமயத்தில் தஞ்சம் புகுந்தது இந்திய மண்ணில். கிறிஸ்தவருடைய ஆளுகையை ஆதரித்து இருகர கூப்பி அவர்களை வரவேற்றதும் இந்திய மண்ணில்தான். முகலாய மன்னர்களோடு நட்பு பாராட்டி வாழ்ந்தோரும் நம்முடைய மூவேந்தர்கள் பாண்டியன், சோழன், சேரன். மனித நேயத்தில் மாமலையை கடந்தவர்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுடைய மேல் தளத்தில் அதனுடைய மூடிகையில் ஒரு ஏழை மூதாட்டி வீட்டிலிருந்த அவர் பயன்படுத்திய கருங்கல் உயரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் என்ன கூற வேண்டும்? இவர்கள் எம்மதத்திற்கும் சம்மதத்துக்காரர்கள் ஆக இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட என்ன சான்றுகள் வேண்டும்? இந்திய மண் யோகத்திற்கு ஏற்ற பூமியா, சாலச் சிறந்த பூமியா? இது கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. உலகிலே யோகத்திற்கு பறைசாற்றிய பூமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள பூமி இந்திய மண். இதனை நான் மட்டுமல்ல, சான்றோர்கள் ஆன்றோர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அதிலே புத்த மத துறவிகள், சைன துறவிகள், தமிழை மொழிபெயர்த்த பல்லாயிரம் ஆங்கிலேயர்கள், பெருமகனார்கள், விவேகானந்தர், வள்ளலார், திருவள்ளுவர், சிறுபஞ்சமூலம் போன்ற பக்தி இலக்கியங்கள் தந்தவர்கள், காப்பியங்களை வழங்கியோர்கள், ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக தன்னுடைய யோக வாழ்க்கையை நிரூபித்த சிறு அரவிந்த பெருமகனார், இன்றைக்கு 150 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அரவிந்த பெருமகனார், புனித அன்னை அனைவரும் உருவித்து பார்த்தது இந்திய மண்ணில் ஆன்மீக பூமிகள் விளைந்து செழிப்பாக இருக்கிறது என்று. இப்படிப்பட்ட இந்தியாவில் பிறந்த நாம் புண்ணுயிர் பெற்ற புண்ணிய பூமியிலே வாழ்கின்ற ஒரு இருமாப்பினோடு கம்பீரமாக நடப்போமாக இந்தியர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நாம் இருமாப்பு மட்டுமல்ல புலகாங்கிதம் உடையவோமாக. வாழ்த்துக்கள். உங்கள் பன்னீர்செல்வம். நன்றி.